மலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் ஐபிஎல் தர்பார், பவர் பை ஹேண்ட் போ ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ மேட்ச்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அணிகள்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தால் நடக்கிறது வேற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஸோ ஓகே, நேற்று மேட்சை பற்றியாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பற்றியாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் டீட்டெயிலிங்காக பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திரு தினேஷ் சார் அவர்கள். வெல்கம் சார். விளையாட்டு ஆர்வலர் அண்ட் கிரிக்கெட் ஸ்பெஷலாக உங்களுடைய சைடு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நேற்று மேட்ச் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து பிகே வர்சஸ் ஜிடி. அதிகமாக எதிர்பார்த்தது வந்து ஜிடி ஓகே அப்படின்னா கூட, பட் நேற்று நம்ம பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா 50-50 அந்த ரேஞ்சில் தான் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இருந்தது. அண்ட் பிகே மேலேயும் நிறைய ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டக்குன்னு அப்படி கம்மி ரன் எடுத்ததுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக பஞ்சாப் வந்து போன மேட்சும் கம்மியான ஸ்கோர் தான், 143-10, அதிலே ஷிக்கர் தவன் 99 அடித்தார். இந்த மேட்சும் வந்து பாருங்கள் 153. இதை மொஹாலியில் வந்து நடக்குது, ஒரு நல்ல பிச்சு பேட்டர்ஸ்க்கு. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 175 அடிக்கணும், 153 பத்தாது. அதுவும் வந்து நம்ம தமிழக ஷாருக் கான் வந்து அடிச்சனால தான் அந்த ஸ்கோர் வந்து, இல்லைனா 130-140 தான் வந்திருக்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் மொமெண்டமே இல்லை, ரன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ன்ற ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆடினார். ஒரு ஓவருக்கு வந்து ஒரு 4-2, 4-6 அடிச்சிருந்தார். ரஷீத் கான் உள்ள வந்தார் முதல் ஓவர்லயே, அவர் விக்கெட் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் ரன் ரேட் டிப் ஆச்சு, 6 ஓவர்ஸ் 52 இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 91 for 1 12 ஓவர்ஸில், 15 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99. ஸோ 12-15 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரன் தான் அடித்தாங்க. ரன் ரேட் வந்து இம்ப்ரூவே ஆகலை ஒரு 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம். எல்லா பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து கம்மியாக இருந்தது. குறிப்பாக சொல்லலாம் பனுகா ராஜபக்சா வந்து எல்லா மேட்சும் வந்து நல்லா அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டார். அவருக்கு வந்து பேட்டில் படலையா என்னன்னு தெரில, 26 பால் 20 ரன் தான். அதனாலே என்னாச்சுன்னா அவரை சுற்றி விளையாடின பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட ரன் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து கம்மியாக இருந்தது. ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 25 அடித்தார், ஆனால் 23 பால்ஸ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் 23 பால்ஸ் 24 பால்ஸ் 30க்கு மேலே இருப்பார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த சாம் கரன், அவரும் ரன்ன பால் தான் அடிக்கிறார். நம்ம தமிழக வீரர் ஷாருக் கான் மட்டும் வந்து ஒரு 9 பால்ல 21 ரன் அடிக்கலைன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்கிறாரு. மேஜர் ப்ராப்ளம் பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கோட ஸ்கோர், அந்த ஸ்கோர் வந்து 153 not enough. ஓகே, நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவங்கள இது பண்ணியிருந்தாலும் நேற்று வந்து ஓரளவுக்காவது ஸ்கோர் வர்றதுக்கான ரீசன் வந்து மூணு பேர் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்காட்டாக இருக்கட்டும், இல்லை சர்மாவாக இருக்கட்டும், ஷாருக்கானா இருக்கட்டும், பட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிக பால்ஸ் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. அடிக்கிறதுக்குமே வந்து இல்லை, ஷார்ட் வந்து பாருங்கள் 24 பால் 36 நல்லா ஆடிட்டு இருந்தார். 6 4 ஒரு 6. ரஷீத் கான் மட்டும் அவரோட விக்கெட் எடுக்கலன்னா மேபி இன்னொரு 10 ஓவர்ஸில் வந்து அவங்க 80 ரன்ஸ்க்கு மேலே போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பேட்டர்ஸ்லாம் நல்லா ஆடி ஒரு 160-170க்கு மேலே போயிருக்கணும். 170க்கு மேலே போனால் ஓகே டிஃபெண்ட் பண்ணலாம், 153 10 பத்தாது. அதே போல் ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனதும் ஒரு டர்னிங் பண்ண, அந்த விக்கெட்டை பற்றி நம்ம ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து போலிங் போடுறாருங்க, ஒரு சின்ன பேட்டில் எஜ்ஜில் வந்து சின்ன எஜ் தான் ஆகுது, அது தெரியல அந்த க்ரௌட் சத்தத்தில் வந்து ஃபீல்டர்ஸ்க்கு தெரியல. கேப்டன் ஹர்திக் பாண்டியா எனக்கு கேட்கலன்றார், போலர் மோஹித் சர்மா எனக்கு கேட்கலன்றார், கீப்பர் விருதிமான் சஹா மட்டும்தான் நோட் பண்ணிவிட்டு எனக்கு கேட்டுச்சு ரிவ்யூ போங்க ரிவ்யூ போங்கன்னு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். கடைசி செகண்டில் ரிவ்யூ போனாங்க, அவுட்டுன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அவரும் அவுட் ஆனது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டு பஞ்சாப், ஏன்னா அவரும் வந்து நல்லா ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஜிதேஷ் சர்மா அதிரடி ஆடக்கூடிய ஒரு பேட்டர், அவர் இருந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே போயிருக்கோம். அது நல்ல ரிவ்யூ, பட் டோனி வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல வந்து எடுப்பார் ரிவ்யூ. அந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் சாஹா வந்து அது ஒரு முக்கியமான காலாக இருந்தது. ஸோ ஷார்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர், அவர் வந்து ஜிதேஷ், இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு வந்து ஒரு பெரிய செட் பேக் ஆகுது. சாம் கரன் வந்தார், கொஞ்சம் அடித்தார், பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரே ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஓவரால் இவங்களை சுற்றி ஆடும்போது பார்த்தீங்கன்னா பனுக்க ராஜபக்சேன்றது ஒரு இடிச்ச புலமே அப்படியே நின்ட்டார் பிச்சில், அதனால் சுற்றி இருக்கிறவங்களால சரியாக ஆக்சலரேட் பண்ண முடியல. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு நம்ம தமிழக வீரர் ஷாருக் கான், ஒரு சின்ன கேமியோ. அவர் அடித்த சிக்ஸில் வந்து பார்க்கும்போது ஷமி பால் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப், இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு கிளாஸ் இன்டர்நேஷ்னல் போலர்ஸ். இந்த சிக்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து தமிழக வீரர் அவர் பவர் ஹிட்டர்மாய் அடித்தாருங்க, செமையாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இவங்க நம்ம ஜிடியில் பொறுத்த வரைக்கும் பிகே கொஞ்சம் கட்டுப்படுத்தினது இல்லை வந்து கொஞ்சம் பயமுடுத்தினது அப்படின்னா இவங்க மூணு பேரையும் நம்ம சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மோஹித் சர்மா தான் நேற்று ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துருந்திருக்காரு, அண்ட் ரஷித் கான் ஜோஷ்பா இவங்க எல்லாமே அதிகபட்சம் ஒரு ஒரு விக்கெட் தான் எடுத்துருந்துருக்காங்க. இப்போ ரஷித் கான் வந்து எப்போவுமே கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தோன்னா, எடுத்தால் 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு அப்படிங்கிற அளவில் ஹாட்ரிக் விக்கெட் வேறு எடுத்திருந்தார். பட் இந்த தடவை ஒரு விக்கெட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சிருக்கா இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நார்மலாக அவர் இப்போ ஷார்ட் அவுட் ஆனால் என்னன்னாங்கன்னா பஞ்சாப் பேட்டர்ஸ் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிட்டாங்க, டிஃபென்சிவ் மோடுக்குள்ளே போயிட்டாங்க.
அவங்க வந்து ரன்ஸ் வந்து ஒரு ஓவருக்கு ஒரு 8 ரன்ஸ் 10 ரன்ஸ் மெயின்டைன் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலை, நிறைய டாட் பால்ஸ் வந்தது ஓகேங்களா. ரன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ரன்ஸ் தான் வந்தது. அதனால வந்து இவர் ஓவர்ஸ் வந்து ஈஸியாக நெகோஷியேட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் யாராவது ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய பேட்டர் அங்கே இருந்திருந்தாங்கன்னா மேபி அந்த இடத்துல வந்து இன்னொரு விக்கெட்டும் கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷா இருக்கட்டும், பனுகா ராஜபக்ச ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் அவர் விக்கெட் எடுக்கல. பட் முக்கியமாக மோஹித் சர்மா அவரோட அந்த ரெண்டு விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரெண்டு விக்கெட் எடுத்தனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்து இவங்க ஒரு கம்மியான இலக்கை கொடுத்துருந்தாலும் அந்த கம்மியான இலக்கை நோக்கி அடுத்து ஜிடி உள்ளே வந்தாங்க. பட் அப்பயும் நம்ம முடிவு பண்ணிட்டோம், இவ்வளோ கம்மியான ரன்ஸ் வரும்பொழுதே ஓகேப்பா இன்றைக்கி மேட்ச் வந்து ஜிடி தான் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா பஞ்சாபும் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க, அவங்கள வந்து அடிக்க விடாமல் கொஞ்சம் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் போய் தான் வந்து நேற்றுமே மேட்ச் இதாக அடிச்சு நேற்று எஸ்பெஷலாக வந்து நம்ம ஜிடியில் சொல்ல போனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நேற்று ஓரளவுக்கு அடிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகேல எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த வீரர்கள் அடிக்கலையோ அதே மாதிரி ஜிடியிலையுமே நம்ம எதிர்பார்த்த வீரர்கள் அடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடிச்ச வீரர்களை பற்றி பேசிட்டு அப்புறம் அடிக்காத வீரர்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்ல ஓப்பனிங் பேர் ஃப்ளைங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சாஹாவை பற்றி சொல்லணும், சாஹா 19 பால்ஸ் 30 ரன்ஸ் அடித்தார். அவர் கொடுத்த ஃப்ளையிங் ஸ்டார்ட் வந்து ஒரு மொமெண்டத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம் குஜராத்துக்கு. ஆனால் அவருமே அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரோட நேற்று ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியாச்சு. ஆக்சுவலாக அவர் 67 ரன்ஸ் அடித்தார், ஆனால் எப்போ 50 அடித்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் தான் அவரே 50 அடித்தார். ஒருவேளை நேற்று வந்து மேட்ச் தோற்று இருந்தால் அதுக்கு காரணம் வந்து கில்லு தான் நான் சொல்லுவேன். ஏன் நீங்கள் கேட்கலாம், 67 ரன் அடித்தார் ஏங்க அவரை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். முக்கியமான நேரத்தில் வந்து அவுட் ஆகிட்டு போனார், நல்லா செட்டில் ஆகிட்டாரு. செட்டில் ஆன பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுக்கணும். அவர் தேவையில்லாத ஒரு ஷாட் வந்து சாம் கரன் வந்து போடுறாரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொஹாலியில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடணும். அவர் வந்து செட்டில் ஆகிட்டார், செட்டில் பேட்டரு, நல்ல பால் வந்து கண்ணுக்கு தெரியும். அவர் வந்து அக்ராஸ் லைன் ஆடுறாரு, அந்த விக்கெட் அவரே கொடுத்துட்டு போனார். ஆக்சுவலாக நல்ல பாலை விட ஒரு தவறான ஷாட் பேட் ஷார்ட் செலெக்ஷன் வந்து கில் பண்ணார். அதனால் கடைசி நேரத்தில் வந்து அவுட் ஆகிட்டு போனார். வரக்கூடிய அடுத்த பேட்டருக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. வழக்கம் போல் வந்து டிவாட்டியை வந்து காப்பாற்றிட்டார். டிவாட்டியாக்கு வந்து பஞ்சாப் டீம் சொன்னாலே அல்வா சாப்பிட்றோமா. ஏற்கனவே பஞ்சாப் டீம் அகேன்ஸ்டாக கடைசி ஓவர்ஸ்லாம் வந்து வின் பண்ணி கொடுத்துரு. போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பால் 2 சிக்ஸ். 2020 துபாயில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடச்சி ஒரு 3-4 சிக்ஸ் குவார்டர் பால்லாம் அடித்தார். ஸோ கில்லு வந்து என்ன தான் அடித்தாலுமே அவர் வந்து அந்த ஷாட் ஆனது ஒரு தவறான ஷாட். சாஹா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம தமிழக ஷாய் சுதர்ஷன் அதை சாஹா அவுட் ஆனோன்னு உள்ளே வந்தார், நிறைய பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருந்தாரு. ப்ராமிசிங் ஒரு டேலண்டாக தெரியுறாரு, கொஞ்சம் எக்ஸ்பெக்டும் பண்ணியிருந்தோம் நம்மள்ட்ட. ஆமாம், இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றம் அளித்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இவங்கள்ட்டலாம் இன்னும் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஓகேப்பா இவங்கெல்லாம் வந்து முடிச்சிருவாங்க கேம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் டக்கு டக்குன்னு அவுட் ஆகி போனதுனால ஓரளவுக்கு ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்தது நம்ம. இல்லை இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18 பால்ஸ் 17 அடித்த மில்லர் வந்து அவுட் ஆகல, நாட் அவுட் தான். ஓகே, ஹர்திக் பாண்டியா தான் கொஞ்சம் அசால்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சாய் சுதர்ஷன் வந்து நின்னர் களத்தில் வந்து 20 பால்ஸ் 19 அடித்தாலுமே நின்னர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டார் கில்லோட. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்தா 6 ஓவரில் வந்து நிறைய ரன்ஸ் வந்துருச்சு, 50 மேலே வந்துருச்சு, இன்னொரு விக்கெட் போனால் வந்து ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்றதுனால நின்னார். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணார், ஆக்சலரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்தீப் பால் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே தப்பில்லை. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் நல்லா 50 அடிச்சிருந்தார். சாய் சுதர்ஷன் வந்து ஒரு பிரைட் டேலண்டாக அந்த மிடில் ஆர்டரில், அதாவது எப்போவுமே ஒரு விக்கெட் போனால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரைக்கெல்லாம் ரொட்டேட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கேப்பபுளோ ஒரு பேட்டராக தான் தெரியாது. எல்லா பாலும் அடிக்க போல, நல்ல லூஸ் பால்ஸ் வந்துச்சுன்னா அடிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்டர்நேஷனல் போலர். அவர் ஒரு பால் போடுறார் அவுட் சைட் ஆஃப் அசால்ட்டாக கட் அடிக்கிறார். இவர் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் வந்து இன்னும் இந்தியாவுக்கு விளையாடல, அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய போலர், அசால்ட்டாக ஒரு 4 அடித்தார். அதெல்லாம் பார்க்கும்போது இவரோட டேலண்ட், இவரோட ஸ்கில்ஸ், கேலிபர்லாம் எங்கேயோ இருக்கு, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நேற்று அசால்ட்டாக அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா. ஆனால் 18 பால்ஸ் 17 ரன்ஸ் ஒரே ஒரு 4 தான் மில்லர் அடித்தார். அவரோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 1 6 அடிச்சிருக்கணும், கடைசி ஒரு வரைக்கும் போயிருக்க தேவையில்லை. டிவாட்டியா வந்து ஒரு 4 அடிச்சு முடிச்சார். ஸோ ஓகே, அது வந்து நடக்கிறது தான். பட் அவருக்கு சரியாக அன்னைக்கு பேட்டில் படலன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முனிராஜ் மேடம். முனிராஜ் சார் சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஐபிஎல் நேத்து மேட்ச் வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்க? மேடம் நான் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ரொம்ப எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா நீங்க சார் கிட்ட கேக்கலாம். ஹலோ ஹலோ மேடம். மேடம் சார் கிட்ட கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா சார் கேளுங்க கேளுங்க. சார் எனக்கு வந்து மும்பை டீம்ல வந்து கேமரன் கிரீன் வந்து தூக்கிட்டு பேக் டூ பிளீஸ் டூ பிளீஸ் ஏபி டூ பிளீஸ் ஒரு சின்ன பையன் இருக்காங்களா, அவனை வந்து விளையாட வைக்கலாமா?
டெவால் பிரிவிஸ் நல்ல பிளேயர் தான், போன சீசன்ல வந்து பார்த்துருக்கோம், அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போ கேமரன் கிரீன் வந்து அதிக தொகை கொடுத்து எடுத்திருக்காங்க, நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து கொஞ்சம் மேட்சஸ் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் வந்து காம்பினேஷன்ஸ் மாற்றலாமா அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் யோசிச்சாங்கன்னா டெவால் பிரிவிஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, போன சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரிவிஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுத்தாங்க. அதனால ஒரு 2-3 மேட்ச் கழிச்சு மேபி நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து ஷோ பாருங்க, நான் கேட்குற கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணுங்க, அண்ட் ஹேண்ட்பவ் வழங்கக்கூடிய பரிசு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விஷயம் கூட. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து பாருங்கள், மும்பை இந்தியன்ஸ் மேலே அவ்வளோ பாசமும் இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இந்த தடவை அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, போன தடவை பர்ஃபார்ம் பண்ணல, ஸோ இந்த தடவை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் செரிஞ்சுக்கிட்டே வரதுனால ஒரு பிளேயரை பற்றி அவர் சொன்னார். யார் எக்ஸாம்பிள் சொன்னாலும் ஏபி டிவிலியர்ஸ், ஒரு மாபெரும் ஒரு ஸ்டார் லெஜெண்ட், ஆர்சிபிக்காக விளாண்டார்ல, அவரை மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு குறிப்பிட்டு சொன்னார். நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு, அவரை மாதிரி ஒரு பிளேயர் தான் நல்லா அதிரடி ஆட்டக்காரர், பொறுத்து வந்து பார்க்கலாம், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஓகே சார், ஸோ இப்போ அங்கே நம்ம நேற்று மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து பிகேவோட பவுலிங் பற்றியும் பார்க்கலாம். அவங்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நிறைய பேரோட விக்கெட்ஸை வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ பவுலிங்கில் ஓரளவுக்கு அவங்க இந்த ரன்னை எட்டவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணாங்க. பட் கடைசி பாலில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. அதில் எஸ்பெஷலாக வந்து இவங்க மூணு பேருடைய பவுலிங் எந்த லெவலில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் நேற்று வந்து போலர் ஸ்டாப் போலர்ஸாக இருக்கக்கூடிய ஹர்ஷ்தீப் அண்டு ரபடா வந்து கொஞ்சம் வந்து கவுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஹர்ஷ்தீப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 3வது 4வது ஓவரில் வந்து சாகா ஒரே ஓவரில் 4-4 அடிச்சிட்டார், மொமெண்டத்தை செட் பண்ணிட்டார், ஒரு ப்ரெஷரை போட்டுட்டார். ஆனால் ஹர்ஷ்தீப் வந்து 19th ஓவர் நல்லா போட்டு மேட்சை கொண்டு வந்தார். 18th ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரபாடா வந்து ஒரு 6-4 கொடுத்தார். அது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். டாப் போலர்ஸாக இருக்கக்கூடிய ஹர்ஷ்தீப்பும் ரபாடாவும் என்னதான் ஒரு விக்கெட் எடுத்தாலுமே பவர் பிளேல வந்து மடமடன் விக்கெட் எடுக்கக்கூடிய ரபாடா எடுக்கல. அவர் ஒரு 2 விக்கெட் பவர் பிளேல எடுக்கணும், அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து ஒரு விக்கெட் எடுக்கணும். அதே போல ஹர்ஷ்தீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அவர் மேலே ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய செட்பேக். யார் நல்லா போட்டிருக்காங்க, யாருமே எதிர்பார்க்காத ஹர்ப்ரீத் பிரார் 4 ஓவர்ஸ் 20 ரன்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் விக்கெட் நல்லா போட்டிருக்காரு. அதே போல சாம் கரனும் நல்லா போட்டார். ஆனால் இன்னொரு ஒரு போலர் ராகுல் சகர், அவர் ஏமாற்றத்தை தான் கொடுத்தார். அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ள வராரு. அவர் ஒரு காலத்தில் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுத்தார், 2 விக்கெட்ஸ் 3 நிறைய மேட்ச்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பஞ்சாப் காவலர் நேற்று என்ன போட்டார் பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ் 27 என்னமோ போட்டார், ஆனால் விக்கெட் எடுக்கல. ஸோ நேற்று வந்து பேட்டர்ஸ் மொத்தம் பஞ்சாப் வந்து கவுக்கல, போலர்ஸுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணியிருக்கணும். முக்கியமான போலராக இருக்கக்கூடிய ரபாடா வந்து 18th ஓவர் 6 அண்ட் 4 கொடுக்குறாரு, பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கல. அப்புறம் ராகுல் சார் மிடில் ஓவர்ஸ்ல இருந்து விக்கெட் எடுக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ ஷோவோட ஸ்டார்டிங்லேயே மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஷோக்குள்ளே போயிட்டோம், மக்களுக்கான கேள்வியை வந்து நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதை இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மக்களையும் நான் மறக்கல, கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வாங்கிய கேப்டன் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இதுக்கான பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்தது அப்படின்னா ஹேண்ட்பவ் வழங்கக்கூடிய சூப்பரான பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். தோல்விக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தவான் வந்து நிறைய விஷயங்களை காரணங்களாக சொல்லியிருந்தார், எங்களுடைய தோல்விக்கு இது இதெல்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதில் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா டாட் பால்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி டாட் பால்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட் அதிகம் விட்டுட்டாங்க. அண்ட் அடுத்த வந்த வீரர்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலை, ஒரு வீரர்களோட அவுட் போனதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணணும், இல்லை ரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இவருடைய இந்த விளக்கம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கும், இல்லை ஒரு கேப்டனே இந்த அளவுக்கு சொல்கிறாருனா அவங்க டீம் எந்த அளவுக்கு அவர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்? கண்டிப்பாக வருத்தம் தாங்க, அவர் நல்லா தான் விளையாடிட்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ஆடும்போது பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி குஜராத் வந்து அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் குஜராத் வந்து போலிங் போடும்போது பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்துறாங்க, அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் வந்து அந்த பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மேபி தவான் கொஞ்சம் நின்றுக்கலாம், அவர் அடிச்சு அவுட் ஆன ஷாட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வந்து அடிக்க பார்த்தாரு, சரியா படலை, பேட்டோட மேலே பட்டுச்சு, அதனால கேட்ச். ஒருவேளை அவர் நின்றுந்தா வழக்கம் போல வந்து தவான் வந்து நின்றுந்தார்னா 170-180 மேலே போயிருக்கும். ஆக்சுவலாக 170-180ன்றது நான் ஒரு சேஃபர் ஸ்கோராக தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ 200 மேலே அடித்தாலே சேஸ் பண்ணுறாங்க. மொஹாலி மாதிரியான ஒரு பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும், அதுவும் ஹோம் கிரவுண்டு பஞ்சாப்க்கு. அங்கே 153 அடித்து தோக்குறாங்கன்றது ஒரு செட்பேக் தான், ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்செட் ஆகும்.
ஓகே, ஸோ இனி வர காலங்களில் அவங்க என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தொடர்ந்து தோல்வியாக வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவங்க நுழைஞ்சிடுவாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று மேட்ச் பற்றி நிறைய பேசியிருக்கோம், இனி வரக்கூடிய மேட்ச் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். ஸோ மக்களே, நம்ம வந்து பிரேக்குக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் கொஸ்டினை ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கான கொஸ்டின், ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வாங்கிய கேப்டன் யார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி சரியான பதிலை சொல்லுங்கள். உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்து அதிர்ஷ்டமும் உங்கள் கூட இருந்தது அப்படின்னா ஹேண்ட்பேக் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பரிசு உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று மேட்ச் பற்றி நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிற மேட்ச் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஸோ அடுத்ததாக கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். கேகேஆர் பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப பயங்கரமாக அவங்க டீம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச்சோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி இந்த டோர்னமெண்ட்டில் இந்த அளவில் இருக்குது. இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் அவங்களோட கோட்டை. இதுக்கு முன்னாடி வந்து ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக. ஒரு 8 வாட்டி தோற்றுருக்காங்க. ஈடன் கார்டன்லேயும் இந்த ரெண்டு டீம் மோதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வாட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க கேகேஆர். லாஸ்ட்டாக 5 மேட்ச் நடந்தது அந்த ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தாலுமே வந்து 4 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி வின் எந்த மாதிரியான வின்னு நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் 5-6 அடித்து வின் பண்ணி கொடுக்குறாருன்னா அப்போ அந்த டீமோட மொரால் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டரில் இருக்காங்க. 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே அவங்க டீம்லேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து டாப் ஆர்டரில் ஓப்பனிங் பேர், அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து இன்னுமே செட் ஆகலை. வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலாம் அவங்க விக்கெட் விட்டுறாங்க. போன மேட்ச்ல வந்து பாருங்க 20 ரன்னுக்கு ஒரு விக்கெட், 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட். ஸோ பவர் பிளேல விக்கெட் நீங்கள் விட்டுட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆடுவாங்க, ரன் ரேட் கம்மியாகும், பார்ட்னர்ஷிப் தேவை. ஸோ அந்த ஒரு ஃப்ளா வந்து இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் மறுபடியும் ஃபார்முக்கு வந்தது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ரிங்க்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு கொடுத்தது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லேயும் ஒரு நல்ல நாக் அடிச்சிருக்காரு 40+. ஆனால் ஷர்துல் தாக்கர் நாக்கு வந்து பார்க்கும்போது இது ஷேடோ ஆயிடுது. மிடில் ஆர்டர் நல்லா தான் இருக்கு. ராணா கேப்டன் ராணா நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ரிங்கு ரசல் மட்டும் தான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. அவர்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து டியூ இருக்கு. அதே போல டாப் ஆர்டர் வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் விட்டுறாங்க. போலிங்க்கு வந்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து ஷர்துல் தாக்கரா இருக்கட்டும், லாக்கி ஃபெர்கிசன் அடிச்சிட்டாங்க. நீங்க போன மேட்ச் வந்து கேகேஆர் வந்து சரியா போடலன்னு நான் சொல்லுவேன். எத்தனை விக்கெட் எடுத்தாங்க? ஜிடி வந்து 204 ரன், 4 விக்கெட் தான் எடுத்தாங்க. அந்த 4 விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 154 4 விக்கெட்டு, 154 204 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அடிக்க விட்டுருக்காங்க. டெத் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸே எடுக்கல, ரன்னும் நிறைய போயிருக்கு. சுனில் நாராயண் 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் சுயாஷ் ஒரு விக்கெட், வருண் சக்கரவர்த்தியை கூட 2 ஓவர் போட்டு 27 ரன் என்னமோ அடிச்சு அவர் ரன். ஸோ அதனால் போலிங் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பேட்டிங் போலிங் ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காம்போவாக பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் தெரியுது. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலாக தான் இருக்காரு. வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை அப்படின்னும் போது 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. என்ன தான் நம்ம வந்து டாப்பில் வந்து அந்த பவர் பிளேயர் 2 விக்கெட் விடுறாங்கன்னு சொன்னாலுமே இந்த 3 மேட்ச்சில் நீங்கள் பாருங்களேன், கேகேஆர் வந்து 200+ 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வேற நரேன் வேற அடிக்கலை, சாரி ரசல் வேற இன்னும் அடிக்கலை. அவர் அடித்தார்னா இன்னும் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அவர் வந்து போன மேட்ச் ஒரு ரன் அதுக்கு முன்னாடி டக் ஆகிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்குற முக்கியமான பிளேயர் வந்து ரசல். அவர் பேட்டிங்கும் சரியாகும், போலிங்கும் போட மாட்டேங்குது. இந்த இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் போலிங் போடுவாரா? போட்டார்னா இன்ஜுரி ஆகிடும்னு பயப்படுறாங்க போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் அவர் போலிங் போடும்போது லேண்ட் ஆகிற இடத்துல வந்து ஏதோ அவருக்கு பிரச்சனை ஆகிடுது, காலில் கொஞ்சம் கீழே விழுந்துறாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரி பண்ணிடுறாங்க, அவுட் ஆஃப் த ஐபிஎல் பண்ணிடுறாங்க, அவுட் ஆஃப் ஃபியூ மேட்சஸ் சொல்லி. அதனாலேயே அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ஆன் தி ஹோல் பார்க்கும்போது மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் வந்து நல்லா விளையாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் அப்புறம் ஜேசன் ராய் ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேபி ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க, இல்லைனா ஒரு 2-3 மேட்ச் வந்து கொண்டு போவாங்க. ஸோ போலிங் வந்து பார்த்தீங்கன்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி, சுயா சர்மா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க டீமில் மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய திரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா நரேனோட போலிங்கில் 7 வாட்டி மேலே அவுட் ஆயிருக்காரு. அதே போல் ஆடன் மார்க்கன் ஏடன் மார்க்கன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிபாதி, இந்த ரெண்டு பிளேயர் வந்து மிடில் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கு. அவங்க டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் டாப் ஆர்டர் பேட்டர் ஃபெயிலியர் அது. மயங்க் அகர்வால் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் பேட்டர் தான், பஞ்சாப் டீம்ல நல்லா அடிச்சிருக்காரு, 30-40 ரன் சாலிடாக அடிப்பார், 50 நிறைய அடிச்சிருக்காரு. ஆனால் இங்கே என்னமோ அவருக்கு ஜெல் ஆகலையா செட் ஆகலையான்னு தெரியல. ப்ரூக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. திரிபாதி மட்டும் நல்லா கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்காரு.
மார்க்ரம் சப்போர்ட்டிங் ரோல் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்வின்சிங் வின் எஸ்ஆர்ஹெச் ஒரு 143 ரன் வந்து பார்த்தீங்கன்னா இதே பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா ஒரு 17th ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க 8 விக்கெட் வீசஸில் திரிபாதியே ஒரு 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர் 37 ரன்ஸ் எய்டன் மார்க்ரம் ஸோ நல்ல கன்வின்சிங்கான வின் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டே இவர் வந்து ஒரு காலத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக நல்லா விளையாடிட்டு இருந்தார் நடுவில் காணாமல் போயிட்டார் மீன்ஸ் அவர் வந்து டீமில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வேறு டீம் போனார் சரியா வாய்ப்பு கிடைக்கல மறுபடியும் இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நல்லா விளையாடிட்டுருக்காரு 4 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச்சில் வந்து பார்க்கும்போது ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விக்கெட் எடுக்கல இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப குருஷியலாக இருப்பார் ஏன் சொல்கிறேன்னா அவர் ஆஃப் ஸ்பின்னர் நல்லா சருக்கு சருக்குன்னு ஃப்ளாட்டாக போடுவார் கேகேஆரோட டீம் லைனப்பில் பாருங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ரிங்கு ராணா வெங்கடேஷ் ஐயர் சுனில் நாராயண் எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ஆடும் போது ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் ரொம்ப கஷ்டம் ஆடுறதுக்கு அதனால இன்னைக்கு குரூஷியலாக இருப்பார் வாஷிங்டன் சுந்தர் அதே போல் மயங்க் மார்க்கண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரசல் ஆடும் போதோ இல்லாட்டி வேற ரைட் ஹேண்டர்ஸ் யாராண்டாங்களோ அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல் உம்ரான் மலிக் போன மேட்ச் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்தார் யான்சனும் சூப்பராக போட்டார் யான்சன் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டு 2 விக்கெட் எடுத்தார் மார்க்கண்டே டாப் விக்கெட் எடுக்கிறார் ஸோ போலிங் நல்லா இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா டாப் ஆர்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஓகே ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட அவங்களுடைய பேட்டிங்கோ இல்லை பவுலிங்கோ பார்க்கும்பொழுதும் சரி இல்லை கேகேஆரும் சரி அடிக்கடி வந்து கேப்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க ஃபார் இன்ஜூரியாக இருக்கட்டும் இல்லை வந்து சடன் இன்ஜூரியில் போயிடுறாங்க நிறைய மாறிட்டே இருக்கும்பொழுது அப்போ அந்த டீமோட மற்ற பிளேயர்ஸும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல இப்போ ஒரு டீமில் ஒரு கேப்டன் இருக்காங்கன்னா ஓப்பனர்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க ஸோ இன்னொரு கேப்டன் வரும்பொழுது எனக்கு இவங்க ஓப்பனிங் வேணாம் இன்னொருத்தர நான் ஓப்பனிங் இருக்கிறேன் அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்னாலே மேபி வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா பிளேயர்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எடுத்துப்போம் கேப்டனாக வந்து இப்போ ஏடன் மார்க்ரம் ஆனால் வந்து அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது புவனேஸ்வர் குமார் ஏன்னா ஏடன் மார்க்ரம் அவரோட நேஷனல் கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வரார் புவனேஸ்வர் குமாருக்கு வந்து அந்த அளவுக்கு மேட்ச் வந்து ஆர்ஆர் மேட்ச் அப்போ பார்த்தோம் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் பட்லர் 50 அடிச்சிட்டாரு ஸ்கோர் 80 மேலே போயிடுச்சு புவனேஸ்வர் குமாரோட பர்சனல் ஃபார்மும் சரியில்லை அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் நல்லா ஸ்விங் பண்ணி போடுவார் இப்போ அவரோட ஃபார்மே போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் அது வந்து ரீகெயின் பண்ணணும் ரீகெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து கேப்டன் பண்ணார் இப்போ ஏடன் மார்க்ரம் வந்து கேப்டன் வந்திருக்கார் அவர் SA T20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கப்பு அடிச்சிருக்கிறார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரில் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரி IPL ஆறதுக்கு முன்னாடி அதனால் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ராணா தான் வந்து கேப்டன்சின்னு ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக போன சீசன் இப்போ வந்து ஜடேஜா கேப்டன்சி கொடுத்தாங்க அவர் அந்தளவுக்கு சரியாக பண்ணலாம் மறுபடியும் கேப்டன் மாறிடுச்சு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் ஜடேஜா அவருக்கே கேப்டன்சி வந்து கொஞ்சம் செட் ஆகலை ப்ரெஷர் ஆயிடுச்சு அவரோட பர்சனல் ஃபார்மும் வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் அதே போல் இப்போ புதுசாக தான் பண்ணுறாரு ராணா ஆனால் நல்லா பண்ணுறாரு இப்போ வரைக்கும் 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து அவரோட ஃபார்மும் வந்து நல்லாயிருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பிளானிங்கோடு இருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டு கோச்சு சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு பிளானிங்கோடு இருப்பாங்க திடீர்னு இன்ஜுரி ஆகுது கேப்டன்சியை மாற்றுறாங்கன்னா அந்த பிளானிங் படி போகும்னு சொன்னால் மேபி இனிஷியல் மேட்சஸில் இருக்காது அது எப்படி போகுதுன்ற அந்த ப்ரோக்ரஸை பார்த்து அடாப்ட் பண்ணிப்பாங்க மேனேஜ்மெண்ட் கோச்சு அதே போல் பிளேயர்ஸும் அவரோட ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்மளோட பிளான் என்ன அந்த பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எப்படி போகுது அவுட்புட் என்ன மாதிரி இருக்குது ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து அசஸ் பண்ணுவாங்க மீட்டிங் ரூம்லலாம் பேசுவாங்க ஓகே சார் இப்போ அடுத்தது இந்த 2 டீமும் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் யாராவது கூட இதுக்கு முன்னாடி மோதிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி கேகேஆர் பார்த்தோம் அப்படின்னா பிகேவோட தோல்வி ஜிடியோடையும் ஆர்சிபியோடையும் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்சிபியும் ஜிடியும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டாப் 5ல டாப் 6ல இருக்கிற ஆர்டரில் தான் இருக்காங்க பட் அவங்க ரெண்டு பேரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதுனால அவங்களை கொஞ்சம் பவராக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா 2 தோல்வி 1 வெற்றி பிகே ஆல்ரெடி நம்ம சொல்ல வேணாம் அவங்க கொஞ்சம் பேக்வேர்டில் இருக்கிறதுனால அவங்கள வந்து இவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த 2 இதையும் கம்பேரிசனையும் பார்க்கும்பொழுது கேகேஆருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குமோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது அப்பர் ஹேண்ட் அட்வான்டேஜ் எல்லாமே கேகேஆருக்கு மோர் ஓவர் இந்த மேட்ச் வந்து அவங்களோட கோட்டையில் நடக்குது ஈடன் கார்டன்ஸ் ஸோ ஹோம் க்ரௌட் சப்போர்ட் இருக்குது அதனால் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண அந்த நான் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா ரிங்கு அடித்த அந்த இன்னிங்ஸ் வந்து இனிமேல் அந்த தாக்கம் வந்து இருக்கும் மோர் ஓவர் ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளே பண்ணுவாங்க என்னதான் இந்த விக்கெட் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு சாதகமாகவும் பேஸ் போலிங்க்கு சாதகமாக இனிஷியலாக இருந்தாலுமே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வைட்டலாக இருக்கும் ஸோ மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் ஐடன் மார்க்கரமாக இருக்கட்டும் இல்லை திரிபாதி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் நரேனன் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டாக அதே போல் அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு இம்பாக்ட் கொடுத்தாருனா அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கண்டேவும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு ஸோ ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் மிடில் ஆர்டர்ஸ் 2 டீம் வச்சு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இதேமாதிரி மக்கள்கிட்டையும் நம்ம கேட்டிருந்தோம் இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டீம் எது இல்லை அவங்க யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சார் இன்றைக்கி ஹைதராபாத்துக்கும் கொல்கட்டாக்கும் மேட்ச் இருக்குது கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போது மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு ரசல் நிறைய என்ன தான் கொஞ்சம் ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க மிடில் ஆர்டர்
ஸோ எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா மர்க்ரம் கேப்டனாக வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் டீம் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க போலர்ஸும் கொஞ்சம் டைட்டு தான். ஸோ இவங்க பேட்ஸ்மேனுக்கும் அவங்க போலர்ஸுக்கும் அந்த ஃபைட் பேட்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 50-50 தான் சான்ஸ் இருக்குது, யார் வின் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் ஒரு நல்ல மேட்சாக இருக்குது. போது லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேக்கர்ல ரிங்கு சிங் வந்து லாஸ்ட் 5 பால் 5 சிக்ஸ் அடிச்சார். ஸோ இன்றைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு 3 மேட்சஸாக அவர் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொல்கட்டாவில் மெயினாக ரிங்கு சிங்க்காக தான் நீங்கள் மேட்சை நான் பார்க்க போகிறேன் நைட்டு. அகெயின் வந்துட்டு ஹைதராபாடும் ஃபேவரட் தான் எனக்கு. ஐடம் மார்க்ரம்காக மேட்ச் பார்க்குறேன் நைட்டு. ரெண்டு பேரும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேகேஆருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த மேட்சுகள்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேர்களே, இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் மறுபடியும் கேள்வியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு பதிலையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேள்வி என்னென்னா, ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வாங்கிய கேப்டன் யார் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மகேந்திர சிங் தோனி தான் 17 தடவை வந்து ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கியிருக்காரு. இதே ஆன்சரை நீங்களும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட்போ வழங்கக்கூடிய சூப்பரான பரிசு உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று இதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு சரியான பதில் சொன்னவங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதை ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் கஷ்டமாக கேள்வி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலே சரியான பதில் மட்டுமே சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுனால குழுக்க சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததில் பூபாலன் திருச்சி அப்படிங்கிறவர் நாங்கள் வெற்றியாளராக தேர்வு பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நிறைய கால் பண்ணுங்க. ஹேண்ட்போ வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசை சீக்கிரம் நீங்களும் வெல்லுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இதே சொல்ல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் திவ்யா. பாய் பாய்.